வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. மேலை நாடுகளும் நேட்டோவும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சனையில் உக்ரைனுக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளன. நேட்டோ பொதுச்செயலாளர் ஜென் ஸ்டோல்டன்பெர்க் இன்று உக்ரைன் ஜனாதிபதியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உக்ரைனின் எல்லை பகுதியில் ரஷ்யாவால் மேற்கொள்ளப்படும் இராணுவ நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த பிரச்சனையில் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தாமல் இருப்பதற்கு ஒரே வழி உக்ரைனையும் நேட்டோ அங்கத்துவ நாடாக ஏற்றுக்கொள்வதுதான் என தெரிவித்தார். நேட்டோ மற்றும் நேட்டோ அங்கத்துவ நாடுகளின் ஆதரவு உக்ரைனுக்கு உள்ள போதிலும் உக்ரைன் இதுவரை நேட்டோ அங்கத்துவ நாடாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நேட்டோ அங்கத்துவ நாடாக வருவதற்கு உக்ரைன் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தது. அந்த விண்ணப்பம் இன்னமும் பரிசீலனையில் உள்ளது. விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு உக்ரைனை நேட்டோ அங்கத்துவ நாடாக ஏற்றுக்கொண்டால் அதன்பின் நேட்டோ அங்கத்துவ நாடு ஒன்றின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ரஷ்யா ஒரு தடவைக்கு பல தடவைகள் ஜோசிக்கும் என உக்ரைன் ஜனாதிபதி நேட்டோ பொதுச்செயலாளரிடம் தெரிவித்தார். அத்துடன் அவர் நேட்டோ அங்கத்துவ நாடுகள் உக்ரைனிலும் அதன் அருகே உள்ள பகுதிகளிலும் படைப்பலத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கருங்கடலில் நேட்டோ அங்கத்துவ நாடுகளின் பலத்தை அதிகரிக்கும் விதமாக கடற்படை கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த தொலைபேசி உரையாடல் முடிந்த பின் நேட்டோ பொதுச்செயலாளர் வெளியிட்ட ட்வீட் தகவலில் உக்ரைனின் இறைமைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை தடுப்பதற்கு நேட்டோ உறுதியான ஆதரவு வழங்கும் என தெரிவித்துள்ளார். உக்ரைன் நேட்டோவின் நேச நாடுகளில் ஒன்று. அந்த நாட்டுக்கு இராணுவ ரீதியான அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் நேட்டோ அதை இராணுவ ரீதியாக எதிர்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இது பற்றி செய்தியாளர் மத்தியில் பேசினார். உக்ரைனுக்கும் நேட்டோ கூட்டமைப்பின் அங்கத்துவம் இந்த நேரத்தில் வழங்கப்பட்டால் அது நிலைமையை மிகவும் மோசமாக்கிவிடும் என்றார் அவர். உக்ரைனில் தற்போது நடைபெறுவது ஒரு உள்நாட்டு பிரச்சினை. அதில் நேட்டோ தலையிடுவது இந்த பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கிவிடும் எனவும் தெரிவித்தார் டிமிட்ரி பெஸ்கோவ். இன்று ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் செர்கி ரியப்கோவ் உக்ரைன் தொடர்பாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். அப்படியொரு பேச்சுவார்த்தை நடைபெறுவது குறித்து அமெரிக்கா இந்த காணொளியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை உறுதி செய்யவில்லை. அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் நேற்று 6ஆம் தேதி செய்தியாளர் மாநாட்டில் ரஷ்ய எல்லைகளில் சமீப காலமாக இராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பது பற்றி ரஷ்யாவிடம் நாம் நேரடியாக கேள்வி எழுப்பியிருந்தோம். அவர்களிடம் இருந்து பதில் இன்னமும் வரவில்லை. அவர்களுடைய பதிலை எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்திருந்தார். தற்போது ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் அமெரிக்காவை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக குறிப்பிடுவது அந்த விஷயமாகவும் இருக்கலாம். நேற்று உக்ரைன் ஜனாதிபதியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் உக்ரைன் எல்லை அருகே ரஷ்யா தமது இராணுவ பலத்தை அதிகரிப்பதை பிரிட்டன் கவலையுடன் பார்க்கிறது என்றார். உக்ரைனின் இறைமையை பாதுகாக்க பிரிட்டன் நிபந்தனையற்ற மற்றும் கட்டுப்பாடற்ற இராணுவ ஆதரவை வழங்கும் எனவும் அவர் தெரிவித்ததாக பிரிட்டிஷ் பிரதமரின் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பிரான்சும் ஜெர்மனியும் இணைந்து வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் உக்ரைன் மீது ரஷ்யா இராணுவ ரீதியான நடவடிக்கை எடுத்தால் அது உரிய முறையில் தடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் நேரடியாக குறிப்பிடாவிட்டாலும் இராணுவ நடவடிக்கை தடுக்கப்படும் என குறிப்பிட்டதை இராணுவ ரீதியான பதிலடி என்றே எடுத்துக்கொள்ளலாம். உக்ரைன் எல்லையை நோக்கி ரஷ்யா தமது இராணுவத்தை அனுப்புகிறது என்று 3 தினங்களுக்கு முன் வெளியான தகவலை ரஷ்யா மறுத்திருந்தது. ஆனால் நேற்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் ரஷ்ய இராணுவம் இப்போது உக்ரைன் எல்லையில் இருப்பதை ஒப்புக்கொண்டது ரஷ்யா. அதே நேரத்தில் அதற்கு ரஷ்யா கூறிய காரணம் இராணுவ பயிற்சி. எமது எல்லை பகுதியில் நாம் பெரிய அளவில் இராணுவ பயிற்சிகளை செய்ய திட்டமிட்டுள்ளோம். அதற்காகவே எமது படைப்பிரிவுகள் எல்லை பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்பது ரஷ்யா கொடுத்துள்ள விளக்கம். இந்த விவகாரத்தில் பெயர் குறிப்பிட விரும்பாத ஐரோப்பிய ராஜதந்திரி ஒருவர் கூறியதாக ஒரு தகவல் இன்று ஐரோப்பிய ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. அதன்படி ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இந்த இராணுவ நடவடிக்கையை எடுப்பதற்கு காரணம் அமெரிக்காவின் ஜோ பைடன் நிர்வாகம் உக்ரைனுக்கு எதுவரை தமது ஆதரவை வழங்குவார்கள் என்று பார்ப்பதற்கே. அதற்காக ரஷ்யா உக்ரைன் எல்லையில் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றை நடத்த வாய்ப்பு உள்ளது என ஐரோப்பிய நாடு ஒன்றின் ராஜதந்திரி கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய எல்லையில் இராணுவ பயிற்சிக்காகவே தமது இராணுவம் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளது என்று ரஷ்யா கூறியதைப் போலவே அமெரிக்காவும் நேட்டோவும் கூறியுள்ளன. ரஷ்ய எல்லைக்கு அருகே பெரிய அளவில் இராணுவ பயிற்சியை செய்யப்போவதாக
அமெரிக்காவும் நேட்டோவும் அறிவித்தது பற்றி பரபரப்பு மீடியாவில் இன்று நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். அடுத்து வரும் சில தினங்களில் ரஷ்ய எல்லையின் இருபுறத்திலும் பல நாடுகளின் இராணுவத்தை காணக்கூடியதாக இருக்கும்.